சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புதுக்கோட்டையில் கட்டப்பட்டுள்ள தமிழக அரசின் இரண்டாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் பொது சுகாதார கட்டடங்களை திறந்து வைத்தும் சென்னையில் காசிமேடு கடற்கரை பகுதியை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகளுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டுகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து அரசு பல் மருத்துவமனையை தற்போது தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டத்திலே இந்த பல் மருத்துவமனையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் 67 கோடி ரூபாய் செலவில் தமிழக அரசினுடைய இரண்டாவது அரசு பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புதுக்கோட்டையிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதனை தமிழக முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கிறார். இந்த பல் மருத்துவமனையை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகின்றது. காரணம் நமக்கு தெரியும், சென்னையிலே தான் சென்ட்ரல் பிராட்வே அருகிலே ஒரு பல் மருத்துவமனையானது இருக்கின்றது. அந்த மருத்துவமனையில் தான் ஏராளமான பொதுமக்கள், தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அரசு மருத்துவமனையிலே பார்க்க வேண்டும், பெரிய அளவிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு இடம்தான் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் சென்னையை நோக்கி வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது. எனவே தென் மாவட்டங்களில் அல்லது மத்திய மாவட்டத்தில் ஒரு பல் மருத்துவமனை என்பது வேண்டும் என்று ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருந்து வந்த நிலையில் தமிழக அரசு தற்போது அதற்கான ஏற்பாட்டினை செய்து முடித்திருக்கின்றது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 67 கோடி ரூபாய் செலவிலே புதிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதாவது பல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தற்போது தொடங்கி வைக்கின்றார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உடன் அந்த தலைமைச் செயலாளர் சிவதாஸ் மீனா, மருத்துவத்துறை சார்ந்த முக்கிய அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதனை தொடங்கி வைக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இனி புதுக்கோட்டை மட்டுமில்லாமல் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மக்களும் பல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அரசு மருத்துவமனைகளிலே அவர்கள் ட்ரீட்மெண்ட், அந்த மருத்துவம் பார்த்துக் கொள்வதற்கான ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் அருகிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த 8 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சுகாதாரத்துறைக்கான அந்த கட்டிடங்களையும் தற்போது முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைக்கின்றார். அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த பல் மருத்துவக் கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்ற அந்த கோரிக்கை என்பது நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில் தற்போது அதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.